அண்ட் வெல்கம் பேக் டு பாப்கார்ன் டாக்கிஸ். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் நதியா, ஹரிஷ் கல்யாண், இவானா, யோகி பாபு மற்றும் பலர் நடித்த, ரமேஷ் தமிழ்மணி டைரக்ட் பண்ண லெட்ஸ் கெட் மேரிட். ஸோ என்னடா கொஞ்ச நாளாக வந்து நல்ல படங்களாக பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு திருஷ்டி கழிக்கிற மாதிரியே வந்து இந்த படம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனர் தான், இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்க்காத ஒரு ஒன்லைனர் அப்படின்னே சொல்லலாம். என்ன அந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் டேட் பண்ணதுக்கப்புறம் இவானா ப்ளே பண்ணுற மீரா அப்படிங்கிற கேரக்டரும் ஹரிஷ் கல்யாண் ப்ளே பண்ணுற கௌதம் அப்படிங்கிற கேரக்டரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து இவானாக்கு, அதாவது மீராவுக்கு தெரிய வருது, கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து நம்ம அவங்களோட, அதாவது கௌதமோட அம்மா கூடவும் நம்ம இருக்க போகிறோம், நம்ம இன்லாஸ் கூட இருக்க போகிறோம் அப்படிங்கிற மேட்டர் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இப்போ எனக்கு வந்து கௌதமோட கம்பேட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க அம்மா கூட எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா சஜஸ்ட் பண்ணுறாங்க. நானும் உங்கள் அம்மாவும் பழகிறோம், நான் அவங்களோட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன், அப்படி ஒருவேளை அவங்களோட செட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு கேட்க கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கலாம், பட் அடியில் இருக்கிற தாட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி புதுசான தாட் தான். ஏன்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ யாரோட லைஃப் ரொம்ப மாறுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிங்க, கண்டிப்பாக அது எப்போவுமே அந்த பொண்ணோட லைஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சுச்சுவேஷன்லேருந்து, தெரிஞ்ச வீட்டிலேருந்து எல்லாமே மாறும். ஆனால் ஒரு பையனுக்கு அந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் இருக்கிறது இல்லை, ஏன்னா அவர் இடத்துலையே தான் இருக்கார். இப்படி ஒரு ஒன்லைனர் வச்சோன்னே ஓகே சூப்பராக இருக்க போகுது, பயங்கரமாக ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது நம்ம தப்பு தான். ஏன்னா அதே ஸ்டீரியோ டைப்ஸு, அதே கிளீஷேஸ், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் புதுசாக வந்து நல்லா ஃப்ரெஷ் பெயிண்டிங் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து கலர் கலராக வாங்கி அடித்து இந்த படத்துக்குள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படம் இருந்துச்சு. ஏகப்பட்ட கேமியோ, வினோதினி வைத்தியநாதன் ஒரு 2-3 சீனுக்கு வராங்க, தீபா வந்து வராங்க, அப்புறம் வந்து சத்யன் வராரு, அப்புறம் வெங்கட் பிரபு வராரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா எதுக்கு இவங்கெல்லாம் வராங்க, இவங்களாம் என்ன பயன், கதையில் எதுவுமே நடக்கலையே, ஸ்க்ரீன் பிளேல எதுவுமே நடக்கலையே, இதனால் இவங்க வந்துட்டு போகிறதுனால ஏதாவது இருக்கா, அவங்கள பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வா அப்படின்னா வந்துடுவாங்க, போ அப்படின்னா போயிடுவாங்க, உங்கள் கேரக்டர் அவ்வளோதான் பண்ணும், இதுக்கு எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்கிற வைக்கிற மாதிரி பல பேர் வந்து இந்த படத்தில் வந்துட்டு போகிறாங்க. இந்த கூட்டல் கழித்தல் எல்லாத்தையும் நீக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஹரிஷ் கல்யாண் ப்ளே பண்ணுறது, இவானா, நதியா, யோகி பாபு மற்றும் விஜய், மிர்ச்சி விஜய். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும், அதாவது மீராவும் நதியா ப்ளே பண்ணுற லீலா அப்படிங்கிற கேரக்டரும், கௌதமே வேணாம் நீயும் நானும் பேசி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க பேசி பழகலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது நடக்கவே நடக்காது படம் ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல் மாதிரி தான், ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராமில் பயங்கர நாட்டம் கொண்டவர்கள், அதுக்காக படத்தையும் இன்ஸ்டாகிராம் ரீல் மாதிரி எடுக்க முடியாது இல்லையா, அதாவது வந்து நாலு ஃபோட்டோ, கேஃபேல 4 இது, அப்புறம் 2 சாங்கு, அப்புறம் வந்து நல்ல க்யூட் க்யூட்டாக வந்து க்ளோத்ஸு, இப்படியே வந்து நம்ம வச்சுட்டு கடைசியில் ஓ நம்ம பழகிட்டோம், நீ உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆனால் அதுதான் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதாவது ரைட்டிங்கிறது கொஞ்சம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்டாக ஃபீலே ஆக மாட்டேங்குது. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் வச்சுக்கிறாங்களா, அவங்களோட கேரக்டரை பற்றி நமக்கு தெரியுதா, அவங்களுக்கு தெரியுதா, அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க, நதியா வந்து சொல்லவே செய்வாங்க, நீ எனக்கு கூட்டிகிட்டு வந்தியே தவிர பேசவே மாட்டேங்கிற, ஷாப் பண்ணுற சாப்பிட்ற அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுக்கு ஓகே பதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மாதிரி படத்தில் பல கேள்விகள் வரும், பல டவுட்ஸ் வரும், பல தாட்ஸ் வரும், எதுக்குமே உங்களுக்கு பே ஆஃப் இருக்காது, எதுக்குமே ஒரு பதில் இருக்காது, எதுக்குமே ஒரு கம்ப்ளீஷன் இருக்காது, எல்லாமே அப்படியே வந்து விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கும். சரி படத்தில் ரைட்டிங் தான் வந்து டெப்த் இல்லை, இன்சைட்ஃபுல்னஸ் இல்லை, சரி கொஹீசிவ்னஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, பார்க்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் படம் வந்து ரொம்ப அமெச்சரிஷாக தான் ஃபீல் ஆகுது. அதாவது ரிச்சாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே வந்து எல்லோரும் மேஸ்டு காஸ்ட்யூம்ஸ்லேயே சுற்றுறாங்க. ஓகே இது வந்து ஒரு ஆடுக்கு வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ப்ளீஸிங்காக இருக்கலாம், எந்த ஒரு பாயிண்ட்லையுமே இது நிஜமாலே நடக்குது, இது உண்மையிலே நடக்குது, இது ஒரு உண்மையான கதை, இது ஒரு உண்மையான உலகம், இவங்க உண்மையான மக்கள் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையே இந்த படம் கிரியேட் பண்ணவே இல்லை, அதுவே இதுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக அமையுது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி சிஜிஐ புலி ஒன்று வந்து இந்த படத்தில் வரும், பெண் தானே சாஃப்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிஜிஐ புலி தானே, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நம்ம வந்து அது ஓடு அப்படின்னு சொன்னால் ஓடும், பயந்து ஓடுன்னு சொன்னால் ஓடும், இவங்களை கடிக்காதேன்னு சொன்னால் பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு லாஜிக்கை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன வேணால் அதை வச்சு பண்ணலாம், பட் பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா. அந்த புலியும் யோகி பாபுவும் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி வந்து இதில் இருக்குது. தோனி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர் அவங்களோட வைஃப் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் தோனின்னு கத்திட்டு வராரு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புலி வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயந்து ஓடுது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு தெரில. அது எப்படி வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரில. எல்லாமே ரொம்ப ஜெனரிக்காக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருக்குது. இன்னொரு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், இந்த படத்தில் வர பாட்டு இஸ்கி ஸ்கீஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு கேட்டவுடனே உங்களுக்கு வந்து இது நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் ஜுகுனு அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஆஷிஷ் வைத்தியாத்தி. அது பயங்கர வைரலாக போச்சு, கண்டிப்பாக நீங்கள் அங்கே தான் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அந்த சிமிலாரிட்டி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகும், அந்த ஃபெமிலியாரிட்டி இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகும். ஸோ படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக, ரொம்ப ப்ரெடிக்டபிளாக, ரொம்ப வந்து ஓ இது இதுதானா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஃபீலிங்கை தான் கொடுத்துக்கிட்டேவும் இருக்கு. ரைட்டிங் பற்றி பேசணும், விஷுவல்ஸ் பற்றி பேசணும், மியூசிக் பற்றி பேசணும், பர்ஃபார்மன்ஸஸ் பற்றியும் கண்டிப்பாக ஒரு வார்த்தை பேச வேண்டும். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாரோட கேரக்டர் ஒரு யாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு அண்ட் மிர்ச்சி விஜய் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர், இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வர கேள்விகள், நமக்கு வர கவுண்டர்கள் எல்லாம் அவங்க வந்து திரையில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தரையில் தோன்றதெல்லாம் திரையில் சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அல்ப சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க வந்து அங்கங்கே லைட்டாக கொடுப்பாங்க. ஆனால் அவங்களால கூட இந்த படத்தை வந்து காப்பாற்றப்படாத ஒரு நிலையில வந்து இந்த படம் வந்து அதோட ரைட்டிங்கும் மேக்கிங்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும் சரி, இவானாவாக இருக்கட்டும் சரி, நதியாவாக இருக்கட்டும் சரி, அவங்க யாரும் அவங்க எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மர்ஸ் தான். அவங்க இந்த படத்துலேயும் அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற ஒரு அவுட்புட்டை தான் கொடுத்துருக்காங்க. பட் ரைட்டிங் அவங்களுக்கு வந்து ஒரு 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 பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணலை, ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணலை. அவங்களுக்கு வந்து இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு, இன்னும் அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை வந்து ஸ்க்ரீன் பிளேவும் ரைட்டிங்கும் மேக்கிங்கும் கொடுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட் தூத். ஸோ ஆக்டர் அவங்களோட ரோலாக பார்த்தீங்கன்னா அவர் அவங்களோட கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அது வந்து ஆப்டாக தான் இருக்குது. பட் அது எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அதுக்கான காரணம் அவங்களுக்கு வராதோ இல்லை அவங்களால முடியாதுன்னோ கிடையாது, அதுக்கான ஸ்பேஸை ரைட்டிங் க்ரியேட் பண்ணல. அது வந்து அதுதான் சேட் ட்ரூத். ஸோ ஓவராலாக சம்அப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிஎம் வந்து ஒரு நல்ல ஒரு லைன், நல்ல ஒரு ப்ரிமைஸ், நல்ல ஒரு ஐடியா. அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேட்கும் போதே அடடா நல்லா இருக்கே இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஐடியா வந்து இருக்கிற கிளீஷேஸ், அமெச்சூரிஷ்னஸ், இல்லை வந்து நிறைய விஷயங்கள், எந்த ஒரு 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 ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் சரி, ரைட்டிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை விஷுவல்ஸாகவும் சரி, எல்லாமே ரொம்ப ஆமச்சரிஷாக இருந்ததுனால அந்த ஐடியா அப்படியே அடியில் புதஞ்சு காணாமல் போய் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மண்ணெண்ணெய் வெப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் யாரை கல்யாணம் பண்ணால் எனக்கு என்னன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்மளை ஒரு புஷ் பண்ணி ஓ அப்பா படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை புஷ் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு கேள்வியோடு நான் இந்த ரிவ்யூ முடிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த படத்தை வந்து சாக்ஷியும் தோனியும் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏண்ணே ஏ எதுக்காக அப்படிங்கிற அந்த கேள்வியோடு தான் நான் இந்த ரிவ்யூ முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 1.5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆஸ் ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல, அண்ட் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா படத்தை பற்றி என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாத்தையும் தாண்டி JFW Binge-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.